உலக தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இன்று உம்பர் என்னும் சொல்லை காண்போம். இலக்கியங்களிலே உம்பர் என்ற சொல் மேலுலகத்தில் உள்ளவர்கள், மேலே உள்ளவர்கள் என்ற பொருளிலே வருகிறது. அதே போல் மண்ணுலகத்தில் வாழ்பவர்களை இம்பர் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த உம்பர் என்கிற சொல் உ என்ற சுற்றெழுத்து உயரத்தில் இருப்பவர்களை குறிக்கும். அந்த அதனால்தான் உயரம் மேலே என்று பொருள்படும். உப்பு என்பதற்கு ஏன் பெயர் வைத்தார்கள் என்றால், அது உப்பு எது பெரிதாயிற்று, அதுதான் உப்பு என்று நாம் பெயர் வைத்தோம். யானையிலே, யானைகளில் மிக உயரமாக இருக்கிற யானை, அதாவது ஒரு 10 அடி உயரமுள்ள, 7 முழம் உயரமுள்ள யானை, அதுக்கு உம்பல் என்று பெயர். ஏனென்றால் அது உயரமாக இருக்கிறது. உப்பரிகை என்று சொல்லுகிறோம் மேல்மாடியை. அது ஒன்றன்மையில் ஒன்று அடுக்கடுக்காக கட்டப்பட்ட கட்டடம், எழுநிலை மாடம் என்று இலக்கியத்தில் சொல்வார்கள். அதற்கு உப்பரிகை என்று ஏன் பெயர் வைத்தார்கள் என்றால், மேலே ஒன்றின் மேல் ஒன்றாக இருப்பதனால் உப்பரிகை. அதை இடைநிலை திருந்துழி என்றால், அது அரசனுக்குரிய இடைநிலை மாடமாக இருந்தால் 4வது மாடத்தில்தான் அந்த புற பெண்கள், அரசிகள், இளவரசிகள் எல்லாம் இருப்பார்கள். ஏன் அவர்கள் 4வது மாடியில் இருக்கிறார்கள் என்றால், மேலே இருந்துகிற வெப்பம் 4வது மாடி வரை வந்து தாக்காது, கீழே வருகின்ற தூசு புகை அதுவும் 4வது மாடிக்கு வராது. எனவே பெண்களுக்கு வெப்ப தாக்கம் இல்லாமல் மிக பொருத்தமாக ஒரு அறை அமைப்பு இருக்கிறது என்றால் அது 4வது மாடி. அதுதான் அதற்கு உப்பரிகை என்றும் எழுநிலை நாடும் என்றும் பெயர் வைத்தார்கள். அதிகமாக இருப்பதை நாம் உப்பரி என்கிறோம். இந்த உப்பு என்ற சொல்தான் வடஇந்திய மொழிகளிலே ஊப்பர் என்று மாறிவிட்டது. வடஇந்திய மொழிகளிலே ஊப்பர் என்றால் மேலே என்று பொருள். அது வடஇந்தியாவுக்கு மட்டும் செல்லவில்லை, உலக மொழிகளெல்லாம் கூட இந்த உம்பு, உம்பர், உப்பர், மேலே என்ற சொல் உலக மொழிகளிலும் ஐரோப்பிய மொழிகளிலும் பரவியிருப்பது தான் எனக்கு பெரிய வியப்பை அளிக்கிறது. லத்தீன் மொழியிலே இந்த உப்பர் என்ற சொல் சகரம் சேர்ந்து சூப்பர் என்று ஆகிவிட்டது. நாம் யாரையாவது பார்த்து சூப்பராக இருந்தது என்று சொல்வதை விட, இனிமேல் உம்பராக இருந்தது என்று நாம் பேசி பழகினால் நலமாக இருக்கும். சூப்பர், சுப்ரீம் என்ற சொல்லெல்லாம் உம்பர் உப்பரில் எப்படி வந்தது என்று கேட்டால், உகரச் சொற்களோடு சகரம் சேரும். உருள் என்பதை சுருள் என்பார்கள், உடல் என்பதை சுழல் என்பார்கள். எனவே சகரம் சேர்ந்து தான் அப்படி மாறியிருக்கிறது. கிரேக்கத்தில் தான் அது ஹைபர் என்று வரும். ஜெர்மனியிலே உபர் என்று வரும், உப்பர் என்று வரும். கோத்திக் மொழியிலே உஃபார் என்று ஆகி பிறகு ஓவர் என்ற சொல்லும் உருவாகும். ஜெண்டவஸ்தன் மொழியிலே உபயரி என்று வரும். ஆக உலக மொழிகளிலே சிறப்பாக ஐரோப்பிய மொழிகளிலும் வடஇந்திய மொழிகள் அனைத்திலும் தமிழ் உம்பர், உப்பர் என்னும் சொல்லி பரவியிருக்கிறது. அதுதான் அப்பர் என்றும் வழங்க ஆரம்பித்திருக்கிறது.